மழைக்காலத்துக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. சேப்பங்கிழங்கு ஃப்ரை. சேப்பங்கிழங்கு நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய கிழங்காக எடுத்துக்கோங்க, அதாவது அகலமாக இருக்கிற மாதிரி கிழங்குங்க. அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். நல்ல அகலமான சேப்பங்கிழங்காக இருந்தால் நல்ல பெரிய பெரிய ரவுண்டாக வரும். இப்போ எல்லா கிழங்கையும் நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதை ரவுண்ட் ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அந்த ஃப்ளாரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கணும், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மிளகாத்தூள் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா மைல்டாக நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. இந்த மாவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா எல்லா பக்கமும் அந்த கார்ன்ஃப்ளார் மைதா மிக்ஸ் ஆகணும். அதே சமயத்தில் மிளகாத்தூளும் உப்பும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நாம் இந்த கிழங்கு அத்தனையுமே நாம் போட்டு விட்டுறலாம். நல்லா எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தனியாக நாம் எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வந்து 1300 BC அப்பையிலேருந்தே வளரக்கூடியது, வளர்ந்துட்டுருக்குது. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் மெயினாக இது இருக்குது. ஆஃப்ரிக்கா அதை ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் கட்டாயம் வளரும். இப்போ இந்த மாவு மீதியாக இருக்கிறத எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பின்னால் நீங்கள் ஏதாவது வாழைக்காவோ எதுனாலுமே நீங்கள் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். கம்மியாக எண்ணெய் ஊற்றி ஒரு செட்டுக்கு 10 போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டு என்றைக்குமே கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஏன்னா அந்த எண்ணெயில் இதோட மாவெல்லாம் கொஞ்சம் இறங்கிரும். பட் 2வது 3வது செட்டெல்லாம் காரம் திட்டமாக நல்லாயிருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸு, எல்லாருமே சாப்பிடலாம். நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட வேறு உணவு மூலமாக வர அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியும். பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய ஸ்டார்ச் இதில் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ எப்போனாலும் ஒரு வாட்டி அவங்க சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு அடுத்த பக்கம் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை ஸ்நாக்காகவும் நம்ம சாப்பிடலாம், இல்லை சாப்பாட்டுக்கு வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறையா பேர் குழம்புல போட்டு செய்வாங்க. அந்த சேப்பங்கிழங்கு குழம்புல வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி கொல கொலன்னு நல்லா இருக்காது நம்மளுக்கு சாப்பிட பிடிக்க. பட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு ஆஃப்ரிக்காவில் வளர்ந்தது அது ஆஃப்ரிக்காலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே அமெரிக்காலெலாம் வளர்த்தாங்க. எதுக்காக அப்படின்னா, முக்கியமாக ஸ்லேவ்ஸுக்கு இந்த கிழங்கு தான் அவங்க வந்து உணவாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், சேப்பங்கிழங்கு எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.